இன்னைக்கு வீடியோல நாம நெதர்ரைட் ஆர்மர் எடுக்க போறோம் गाइस. சோ அதுக்காக ஏன்சியன்ட் பீஸ் மைன் பண்ண நெதருக்கு போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நாம மெகா பேஸ் வர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம் गाइस. இந்த வீடியோக்கு நான் நிறைய எஃபோர்ட் போட்டுருக்கேன். சோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கமெண்ட் போட்டு வீடியோக்குள்ள வாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இருக்கீங்களா? சோ பாத்தீங்கன்னா இந்த க்ரீப்பர் ஃபார்ம் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் गाइस. சோ ஓரளவு பரவாயில்லாம தான் இருக்கு. பட் உண்மையா சொல்றேனா இந்த க்ரீப்பர் ஃபார்ம் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல गाइस. நான் வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன். இது பார்த்தா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா இவ்வளவு நான் ஏஎஃப்கே பண்ணியிருந்தேன். இவ்வளவுதான் கைஸ் வந்திருக்கு. ஒரு ஆள் இருக்கனால பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஐயோ ஐயோ, இன்னும் இவ்வளவு மாப்ஸா இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், கிளியர் பண்ணிடுறேன். ஓ கைஸ், ஒரு தூங்கி எந்திரிச்சாச்சு. சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, முதல்ல இந்த கிரீப்பர் ஃபார்ம்ல இருந்து எடுத்த கன் பவுடர் வச்சு முதல்ல நமக்குன்னு ஒரு ராக்கெட் செய்யணும் கைஸ். ஆக்சுவலி இது பத்த மாட்டேங்குது, சுத்தம் பத்தாது இந்த இதெல்லாம். சோ என்ன பிளான்ல இருக்கேன்னா, இங்க கொஞ்சம் இது வச்சிருந்தேன், சல்கர் பாக்ஸ். இதுக்குள்ள வந்துட்டு நம்மளோட பல ஐட்டம்ஸ் இருக்கு. சோ இப்போதைக்கு இதுக்குள்ளே வச்சிடலாம். ஓகே கைஸ், எடுத்தாச்சு. ஸோ என்ன பண்ண போனா, நான் அடுத்து போயிட்டு நம்ம சுகர் கேன் ஃபார்ம் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டு, ஸோ அதுலேருந்து கிடைக்கிற சுகர் கேன் வச்சு கொஞ்சம் பேப்பர் செஞ்சிருவோம். இங்கே வந்து போதுமான அளவுக்கு சுகர் கேன் இருக்கு. ஸோ இந்த சுகர் கேன் வச்சு நம்ம முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். இருக்க மிஷின் வேறு ஆன் பண்ணி விட்டுருவோம். இந்த பைய வேற காடி பண்ணிட்டு இருக்கான் அவடா. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த எபிசோட்ல வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண போறேன் கைஸ். என்னன்னு நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஏன்னா பண்ண இமீடியட்டாக சொன்னால் நீங்கள் ஷாக் ஆயிருக்கீங்க, சரியா? ஸோ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல்ல நம்ம ராக்கெட் செஞ்சிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ராக்கெட் செஞ்சு முடிச்சாச்சு கைஸ். எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இவ்வளோ ராக்கெட்ஸ் நம்ம கிட்டே இருக்கு. ஸோ இவ்வளோ ராக்கெட்ஸ் எதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். ஆக்சுவலி தேவை இல்லை தான், பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு எமர்ஜென்சிக்காக செஞ்சு வச்சுக்கிட்டேன், பின்னாடி தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு முதல்ல அந்த இடத்த காலி பண்ணுவோம். ஓகே, ஸோ கைஸ் இப்போ என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து இதே டைமண்ட் ஆர்மரில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எனக்கு லைட்டாக போர்டு வச்சிருச்சு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, பேசாமல் நம்ம நெதர்ரைட் மைனிங் போயிடுவோம் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் பண்ணலான் இருக்கேன். ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ் கட்டணும்னு ஒரு பிளான் இருந்துச்சு மனசில். ஒரு மெகா பேஸ் போதுமான அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ராக்கெட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ராக்கெட்ஸ் இப்போ கிடச்சிச்சு. ஸோ என்ன யோசிச்சேன்னா, பேசாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. முதல்ல வந்து நம்மளோட மொத பிளானிங்கை ரெடி பண்ணிடுவோம். ரெண்டாவது பிளானிங் வந்துட்டு நான் பேக்ரவுண்டில் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டைம் லாப்ஸ் மாதிரி பாருங்க நான் மைண்ட் பண்ண போகிறத. நான் வந்து இப்போ மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் வந்து இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். நான் ஏன் வந்து டிஎன்டி எடுக்காமல் வந்து இப்படி வந்தேன்? நான் வந்து டிஎன்டி எடுத்திருந்தேன்னா இன்னும் நிறைய எடுத்துருக்கலாம்ல. இது வரைக்கும் இவ்வளோ நான் மைன் பண்ணிட்டு இருந்தேன், இது வரைக்கும் ஒரு நேரம் கிடைக்கல. திருப்பி பேஸ்க்கு போயிட்டு சாண்ட் எடுத்துகிட்டு வரலாமான் இருக்கேன் கைஸ். திருப்பி நான் பேஸ்க்கே போகிறேன். அதாவது கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்த எல்லா கன் பவுடர் வச்சும் டிஎன்டி செஞ்சுட்டேன். வெறும் ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்டாக் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சப்போஸ் வந்து பத்தலை அப்படின்னா, நான் திருப்பி பேஸ்க்கு வந்து கன் பவுடர் எடுத்துகிட்டு திருப்பி டிஎன்டி செஞ்சு, ஐயோ பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு டிஎன்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு டிஎன்டி போமா. முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன ஆகுது முதல்ல பார்ப்போம். அடேங்கப்பா, பெட்ராக் வரைக்கும் உடஞ்சிருமா? இதாங்க எதிர்பார்த்தேனா? இப்போ பாருங்க, தீபாவளி டைம் கைஸ். லெட்ஸ் செலிப்ரேட் தீபாவளி கைஸ். எஸ் கைஸ், அங்கே பாருங்க வேற லெவலில் இருக்கா. இதான் கைஸ் என்னோட ஃபஸ்ட் நெதர்ரைட். வேற லெவல் கைஸ். சரி, நெதர்ரைட் இல்லை, ஏன்சியன்ட் டிபிரிஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏன்சியன்ட் டிபிரிஸாக தான் கைஸ். இப்படி வச்சா தான் வந்து வேலைக்கு ஆகும் போல. எஸ் கைஸ், வேற லெவல் கைஸ், வேற லெவல் கைஸ். ஃபஸ்ட்டு ஏன்சியன்ட் டிபிரிஸ் வேற லெவல். ஸோ இதை வச்சு நம்ம அடுத்தடுத்து அப்படியே பெரிய பணக்காரன் ஆயிரும் கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு கைஸ். எஸ். ஸோ ரொம்ப நேரம் மைன் பண்ணியாச்சு. ஸோ மைன் பண்ணதுலேருந்து நமக்கு கிடச்ச ஏன்சியன்ட் டிபிரிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 35 கிடச்சிருக்கு கைஸ். நமக்கு இன்னும் ஒன்று வேணும். ஸோ அந்த ஒன்று எப்படியாவது கிடச்சிடாதா அப்படின்னு உடனே தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இங்கே மைன் பண்ணல, நான் வந்து என்னோட இன்டர்ஸ்டில் இருந்த இதெல்லாம் எடுக்க வந்தேன். ஸோ அதான் சரி உங்களுக்கு காட்டிடலாமேன்னு சொல்லிட்டு காட்டினேன். அதாவது பார்த்தீங்கன்னா கைஸ், இது அப்படியே தாறுமாறாக போகும் அது. நான் இது இன்னும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இப்போ பாருங்களேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இதுலேயே கிளிப்ஸ்லேயே. ஸோ ரொம்ப ஒரு மரணமான ஒரு இதாக தான் போச்சு. பரவாயில்ல, ஹார்ட் கோரில் இதுக்கு முன்னாடி மைன் பண்ணதே இல்லை. தான் ஃபஸ்ட்டு பழங்காலத்து ட்ரிக் ஒன்று இருக்குது கேஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர்லேயே மைன் பண்ணோம்னா வந்து நமக்கு வந்துட்டு இது கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இது உண்மையா பொய்யான்னா எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் இது வந்து எனக்கு பல தடவை ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போயே அதான் பண்ண போகிறேன், இப்படியே பண்ணுறேன். இது எந்த லெவல் இது கைஸ்? நான் சொல்லலை, இது வந்து ஃப்ராடு கிடையாது கேஸ், இது உண்மை. இது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ப்ரூவ் பண்ணிட்டேனா? ரைட்டு, சும்மா ரேண்டமாக வந்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ பக்கத்தில் வந்து வேறு தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றே ஒன்று தெரியாதனமாக இருந்துருக்கு. சரி, நமக்கு தேவை ஒன்று கிடச்சிச்சு கைஸ். ஸோ நான் இப்போ வந்து இடத்த காலி பண்ணுறேன். ஆஹா, கோல் இருக்கு கைஸ், சூப்பர் கைஸ். இதில் கொஞ்சம் உண்டு, இதில் கொஞ்சம் உண்டு வச்சுட்டு
இன்னொரு பிளாக் எடுத்து வச்சிருவோம். ஓகே கைஸ், மொதல் நெதரைட் ஸ்கிராப் கிராப் கிடைச்சி கைஸ். மொதல் நெதரைட் ஸ்கிராப் கைஸ் தான் கைஸ். ஏன்டா வளர்றேன்னு நினைக்காதீங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருச்சா, ஸோ அதனால லைட்டாக வளரிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துக்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் போட்டுங்க. இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு 5000 இல்லைனா ஒரு 4000 லைக்ஸ் கொடுங்க கைஸ். ஓகே, ஸோ 4000 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் மெகா பேஸ் கட்டுறத பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணி வச்சுங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, முதல்ல நெதரைட் ஆர்பர் மாட்டுவோம், அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ வந்து நம்ம மாசம் வந்துட்டு உள்ள என்டர் ஆகணும் கைஸ். நம்ம பசங்களாம் வந்து நம்மளை பார்த்து போகிறாங்க போல போகிறாங்க. இப்போ செம்ம இங்க பாருங்க, இப்ப போடுவேன் பாருங்க. இப்ப போட்டோன்னு ஆள் வேற மாதிரி இருப்பேன். கியூட்ரா வேற லெவல் கடை, செம்மையா இருக்கடா, சூப்பரா இருக்கடா, தாறு மாதிரி தக்காளி சோறு. இப்பதான் கைஸ் ஒரு ப்ராப்பரான மைன்கிராஃப்ட் பிளேயர் மாதிரி இருக்கேன். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட டூல்ஸ் இது பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்வாடு. ஸோ இந்த வீடியோல யாருக்கு ஷவுட் அவுட் பாத்தீங்கன்னா சுரேஷ்குமார் வளர்ந்தது தான். ஸோ சுரேஷ்குமார் ப்ரோ, உங்களோட கமெண்ட் பார்த்துட்டு தான் ப்ரோ நான் வந்து மைனிங்கே ஸ்டார்ட் பண்ணேன் நெதரைட். ஸோ ஓகே, ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட். ஸோ இப்போ வந்து நான் அவர் பேரை மாட்டிடுறேன், டன் ப்ரோ. ஸோ உங்க பேர் வந்து ஷவுட் அவுட் போர்ட்ல வந்துச்சு. ஸோ உங்க பேர் வச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல் போட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு மேலே கமெண்ட் பண்ணிருங்க, அப்போ தான் வந்து உங்களோட பேர் வந்து அடுத்த போர்ட்ல வரும். சரியா? ஓகே, ஸோ இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ண போகிறேன்னா தூங்க போகிறேன். அதாவது கேமை படுக்க போட்டு நான் போயிட்டு அந்த பேஸ் பிளானிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து உங்களை பார்க்குறேன். சரியா? ஏன்னா பேஸ் பிளானிங் வந்துட்டு நான் என் மண்டைக்குள்ளே போட வேண்டியது. ஸோ நான் அதை போட்டு முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன். ஓகேவா? 6 hours later. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல தான் கைஸ் பேஸ் கட்டலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த இடத்துல இருக்கு, நான் மேலே போய் காட்டுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துலனா இந்த இடத்துல கிடையாது கைஸ், இந்த இடத்துல. ஸோ இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் வந்து எனக்கு இது ஜங்கிளில் வந்துட்டு ஒரு பேஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏய் இருங்க, வாவ், ஏய் இதெல்லாம் பண்ணுறேன் கைஸ், க்யூட்டாக இருக்கான் கைஸ். கைஸ் இந்த பெட்டுக்கு ஒரு நல்ல பேராக சொல்லுங்கள். ஒரு வழியாக அவனை கேப்சர் பண்ணிட்டேன். என் மேலே உட்காராத, கீழே உட்காரு, உட்கார். இப்போ நம்ம தூங்குவோமா? இருங்க, தூங்கிட்டு நான் அதுக்கப்புறம் பகலில் எந்திரிச்சு என்னோட பிளான் என்ன நான் சொல்கிறேன். சரியா? தூங்குவே, தூங்கு, அதாமலே எனக்கு வேணும், தூங்குவே. அந்த ஜங்கிள் பேஸ் கட்டுறதுக்கான நேரம் வந்து வந்துருச்சு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா வேணும். ஓகே, காட்டுக்குள்ளே தான் கட்ட போகிறேன், ஏதாவது டெம்பிள் மாதிரி கட்டிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன கட்டுறது? டெம்பிள் மாதிரினா சும்மா டிசைனே இல்லாமல் கட்ட முடியாதுல்ல. ஸோ அதுக்கு தான் யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணுறது தெரியாமல். பட் அதுக்கு முன்னாடி ஒரு இப்போ எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரு சின்ன விஷயம் ஆரம்பிக்கிறோம்னா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம்ல, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு மேட்ரு ஒன்று சிக்கியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து நான் போகிறதுக்கு எனக்கு வழி வேணும். ஸோ அதனால முதல்ல வந்துட்டு ஒரு பிரிட்ஜை ஒன்று கட்டிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அந்த இடத்து வரைக்கும் ஒரு பிரிட்ஜை ஒன்று கட்ட போகிறேன். சரி ஓகே கைஸ், நான் போய் இப்போ மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறேன். அதாவது கைஸ் நான் பாட்டுக்கு மரத்தை வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பரான ஆக்ஸ் கூட இல்லைன்னு. ஸோ அதனால ஒரு நல்ல ஆக்ஸ் ஒன்று செஞ்சுக்கலாம். இப்போ வந்து வண்டி நேராக அந்த இதுக்குள்ளே தான் போகுது. இல்லை இல்லை, மறந்துட்டேன், டைமண்ட்ஸ் எடுக்கணும்ல, அப்படியே போய் அதில் சொல்லுறோம். ஐயோ, இங்கேருந்து எப்படி போவோம் இல்லையா? ஐயோ ஐயோ, இது இது இதுக்கு பேர் தான் தேவையில்லாத வேலை பண்ணுறதுன்றது. ஓ, நைட் ஆயிடுச்சா? அட போங்க, சும்மா சும்மா எடுத்து தூங்கி தூக்கி கடுப்பாக இருக்குது. இனிமேல் நைட் தூங்க போகிறது இல்லை கைஸ், கொஞ்ச நாள் தூங்க வேணாம், அப்படியே இருப்போம். எத்தனை நாளைக்கு தூங்காமல் இருக்கேன்னு நான் பார்க்குறேன். இந்த ஃபேண்டம்ஸ் வரட்டும், கொஞ்சம் வேட்டையாடுவோம், அவனோட கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டைமண்ட் ஓர்ஸ் வந்து நம்ம கீழே வச்சு கொஞ்சம் மங்களகரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் கைஸ். நைட்டு நேரத்தில் தான் நாங்கள் டைமண்ட்ஸ்லாம் மைன் பண்ணுவோம், அப்படி அப்போ தான் மங்களகரமாக இருக்கும். மிஸ்டர் பண்ணி இங்கிட்டு வாங்க, அங்கிட்டு இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட தான் 62 டைமண்ட்ஸ் இருக்குது. ஓபி கைஸ், ஓபி கைஸ். ஸோ இப்போ அந்த 62 டைமண்ட்ஸை வச்சுப்போமா பத்திரமா? என்டர்மேன் ஃபார்ம் போய் எக்ஸ்பி ஏற்றுற வழியை பார்க்கணும். சுத்தமாக எக்ஸ்பி இல்லாமல் இருக்கேன். ஸோ செட்டு, இப்போ நான் என்ன பண்ணலான்ட்டுருக்கேன்னா இங்கேருந்து ஒரே எழுத்தில் அங்கே போயிடலான்ட்டுருக்கேன். ஆனால் அந்த ஒரு எழுத்தில் நான் போய் சேர்றதுக்குள்ளே என்னை கொளுத்திடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போமே, மெதுவாக 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 போய் லாவல் அடையக்கூடாது, வெண்ணே உள்ளே போ. சூப்பர், வந்து விட்டோம் நண்பர்களே. அடுத்ததாக நாம் செல்லும் இடம் ஸ்ட்ராங் ஹோல்டு. போக, இப்போ நம்ம உள்ள தாவி நடி தான். நம்ம நண்பர் மிஸ்டர் டாங்கி இருப்பா அப்படிங்க. மிஸ்டர் டாங்கி 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 டாங்கி, நம்ம வெளி உலகத்துல இருந்து கொஞ்ச நாள் லீவ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்த அப்படி, அதை தூக்கி கூட இங்கிட்டு விட்டேன். சரி, இப்போ தனிமையில் இருக்காப்ல, நல்லா இருக்கீங்களா மிஸ்டர் டாங்கி? இவர் என்ன வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, அப்போ கூட சாப்பிட சாப்பாடுன்னு சொல்லிட்டு உள்ள பம்கின் பை வச்சுட்டு இருக்கேன் அவருக்கு. கல் கொஞ்சம் வந்து கார்பெட் பாய் தரையில விரிச்சு படுக்கிறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையை, குடிக்க தண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ணிருக்கா, அப்படி போர் அடிச்சுன்னா இங்கே தான் வந்து டைவ் அடிப்பாப்ல. ஓகே, இப்போ வந்துட்டு உள்ள வந்துட்டு அலேக்கா அப்படி ஒரு அடி. இப்படி தாங்க இதாங்க ஓபியான என்டர்மேன் ஃபார்ம் கேஸ். இதே மாதிரி ஃபார்ம் பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம மிஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சில்கி கட்டர்னு வைப்போம், அவனுக்கு பேர் வந்துட்டு மில்கின்னு வைப்போம். மில்கினா அப்படி பால் போல கட் பண்றது. இந்த மாதிரி கிரியேட்டிவான பேர் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் ரேஸ் தமிழ். ஓகே கைஸ், ஸோ வந்து ஆக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேறனா சில்கியும் வச்சு மில்கியும் வச்சு மரத்தை போய் மைன் பண்ண போகிறேன்.
ஓகே நான் மரத்தை விட்டுட்டு அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். தோ கைஸ் உருளையா மரத்தெல்லாம் மைன் பண்ணியாச்சு, எக்ஸ்பி ஃபார்ம் போயிட்டு ஹெல்த் ஏற்றியாச்சு. ஓகே ஸோ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், ஸோ இப்போ வந்து ஒரு மாதிரி வந்திருக்கு, யாரும் என்ன பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பத்தி ஏன் தெரியல. ஸோ அங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி இது வரைக்கும் இருந்தாச்சா, இப்ப இன்னொரு லேயர் ஏத்துவோம் மேல, இதுக்குள்ள வேற நான் பொத்து பொத்து உங்களுக்கு தர்றேன், கடுப்பா இருக்கு. நாட் பேட் கைஸ், நாட் பேட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு மாதிரி வருது ஷேப்பு. ஆனால் வந்து இது வந்து ஜஸ்ட் அவுட்லைன் தானே, பார்த்துக்கோ. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதே மாதிரி அந்த சைடு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அரவுண்ட் ஹியர் இந்த இடம் பக்காவாக இருக்கும் ப்ளீஸ். ஸோ இப்போ என்ன பிளானில் இருக்கேன்னா முதல்ல இந்த இதில் லேண்ட் உடைச்சிடுறோம். ஓகே இதுதான் யூஸ் பண்ணணும் நம்ம, ஏன்னா அது கிராஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதாவது இல்லாத நிலத்தை நம்மளே உருவாக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. காட்டுக்குள்ளேருந்து என்ன வேணால் வெளியே வரலாம், எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இங்கேருந்து நான் முதல்ல சொன்ன அதே கால்குலேஷன் படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஏய் சூப்பர் கைஸ், இங்கே பாருங்க பாலத்தோட அவுட்லைன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்னடா இது இவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இது வந்துட்டு இப்போ சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஓகே ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம அடுத்த படி இது பண்ண போகிறோம். படினா இந்த நடக்கிற படியில் அடுத்த நடவடிக்கை எடுக்க போகிறோம். நான் வந்து நீங்கள் பாருங்களேன், முதலில் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று போடணும். ஓகே இங்கே அழகாக இருக்குங்க உண்மையில், இங்கே பாருங்களேன் செமையாக இருக்குல்ல. ஸோ இது வந்து சும்மா வந்து ஒரு சாதாரண பழமாக தான் இருக்குது, நான் சைடில் டெக்கரேஷன்லாம் பண்ணுவேன் பழகாயிருக்கும். ஓகே ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம இது பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் லேஅவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு டார்ச்சஸ் எடுத்து இப்படிக்கா உள்ளே கொஞ்சம் வச்சு விட்ருவோம், சரியா? இல்லைனா அப்புறம் பின்னாடி நமக்கு பிரச்சனையாயிரும், இந்த இடத்துல வச்சுருவோம். கைஸ் நான் வந்து ஒரு டெக்கரேஷன் ஒன்று பண்ண போகிறேன், நான் அதை பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வந்து உங்களை பார்க்கவா. ஏன்னா வந்துட்டு இப்போ என் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது எல்லாமே, ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் அதை நான் பண்ணி பண்ணி இது பண்ணுறதுக்கு. ஸோ பட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துடுறேன் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவு ஒன்று கட்டியிருக்கேன், ஒரு ஸ்ட்ரக்சரு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிக்கல கைஸ், சும்மா இப்போ தான் வந்து சின்ன டெஸ்டிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. நான் கட்டின ஃப்ரிட்ஜ்லேயே இதுதான் மிகப்பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்படி ஒரு டிசைன் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ இங்கே ஒரு டீ திருப்பி போட்ட மாதிரி ஒரு டிசைன் ஒன்று தெரியுதா, இந்த டிசைனை தான் வந்து நம்ம இடத்துல அங்கங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜை வந்து நம்ம செய்ய போகிறோம் கைஸ். நான் வந்து ஒரு சைடை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன், சரியா? எப்படி கைஸ் இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பிளானு. அசி பார்த்து என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, இதுக்கு மேலே வந்துட்டு இன்னொன்று வரும், எப்படின்னா ரூஃப் ஒன்று வரும், இதை வந்து அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான், சரியா? சரி முதல்ல நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே கைஸ் கட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு சைடு வந்துட்டு ஒரே பேட்டர்ன் வச்சாச்சா, இதுவரை இருந்து காட்டுறேன் இது மேலேருந்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் பிளான் பண்ணது, முதல்ல நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிக்கலை, ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் கைஸ், நேரத்துக்கு நிறைய பூனை குட்டிங்கள்லாம் வருது, எங்கேயிருந்து வருது தெரியல, இந்த வில்லேஜஸ் பசங்க வந்து நிறைய இறக்கி விட்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ரூஃப் வந்துட்டு ஒரு மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அது கரெக்டாக வருமானு தெரில. ஏய் இங்கே பாருங்க ப்ரோ, யார் வந்திருக்கான்னு. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கட்டி முடிச்சாச்சு கைஸ் ரூஃபை. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி கைஸ் இருக்குது, கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ் இது கட்டி முடிக்க, இருங்க நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவுட் ரிவ்யூ காட்டுறேன். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி தான் கைஸ் ரூஃப் இருக்கும். அது டெக்ஸ்சர் ஆட் பண்ணணுன்னா அதுக்கு ஒன்று பண்ணணும், அதுக்கு தான் ஸ்லாப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், இருங்க வரேன். ஓகே கைஸ் இது வச்சுட்டேன், இருங்க திருப்பி மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இது நல்லா தான் இருக்குன்னு நம்புகிறேன், பார்ப்போம். அது எதுக்காகனா அது மேலே டெக்ஸ்சர் ஒன்று ஆட் பண்ணோம், அது ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு. சரி அது எனக்கு தெரிஞ்ச பில்டிங்களை தான் கைஸ், நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இப்போ எதுக்காக வந்து இது ஃபென்ஸ் கேட் எடுத்து வச்சுக்கோனா இதுக்காக தான். இது ஏன் வைக்கிறேன் எதுக்கு வைக்கிறேன்லாம் கேட்காதீங்க, சரியா? இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து ஒரு பில்டில் வந்து டீட்டெயில் ஒர்க்கை நீ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ நான் இன்னும் நிறைய ஆட் பண்ணாத நினச்சேன், பட் நம்மள்கிட்ட போதுமான அளவுக்கு ரிசோர்ஸஸ் இல்லாத காரணத்தினால் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக போச்சு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல போயிட்டு நெதருக்கு போய் நான் சொன்ன அந்த க்ளோ ஸ்டோன் எடுத்துட்டு வந்துடும், சரியா? இது வந்து நமக்கு கொஞ்சம் தேவை கைஸ். இப்போ பாருங்க, பார்க்க வேணா அசிங்கமாக இருக்கும், ஆனால் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, யூஸ் பண்ண இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க. ஒரு நாள் இந்த பேஸ்டியனுக்கு வேற வரணுங்க, இந்த பேஸ்டியன் நமக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த எபிசோடில் வந்து நெதரை வந்து ஒரு சம்பவம் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணுறதுனா, ஆஹா செஸ்ட் ஒன்று இருக்கு கைஸ், எடுத்துகிட்டு போயிருவோமா? நண்பர்களே, கர்ஸ் ஆஃப் வானிஷிங், இப்போ தான் உள்ளே வரேன், ஃபஸ்ட் டைமு. கோல்டன் கேரட்டு, கோல்டன் ஆப்பிள், சூப்பர், இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுருவோம், அவ்வளோதானா? சரி பரவாயில்ல, வரட்டா. ஓகே கைஸ் வந்து விட்டோம். ஸோ வந்த உடனே நைட் டைம், நமக்கு நல்ல நேரம். ஓகே இப்போ நான் காட்டுறேன் நான் எதுக்கு லைட் வைக்க போகிறேன்னு. இது வந்து ரொம்ப ஆரஞ்சியாக இருக்குங்க, இது வேணாம் இது வேணாம், இது ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருக்கா, ஸோ அதனால் இது பச்சையாக தெரியுது வெளியே, இதுதான் நான் தான் இருக்கேன் உள்ளே அப்படின்னு. க்ளோஸ்டன் வந்து அது வாட்டுக்கு அமைதியாக இருக்குது, என் ராக்கெட்ஸ் வேறு முடிஞ்சுக்கிட்டே வருது.
ஆஹா இப்ப எப்படி இருக்கு கைஸ், இப்ப எப்படி இருக்கு, நான் முதல்ல காட்டினதுக்கு இப்ப காட்டினதுக்கும். அதாவது கைஸ், நான் சப்போஸ் செத்து போறேன்னு வச்சுங்களேன் இந்த ஹார்ட்கோர் சீரீஸ்ல, அதுக்கு காரணம் ராக்கெட்ஸா தான் இருக்கும் நினைக்கிறேன். சும்மா எங்கேயாவது போகணும்னா உடனே ராக்கெட்ஸ் எடுத்து கிளம்பிட வேண்டியது, நடந்து ஒரு பழக்கமே கிடையாது. பேசிக்கலி அவன் சோம்பேறியா, அதனால வந்து என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. நீ வச்சு தொடா, ஓகே நைட் ஆகுது, நைட் ஆகும், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏன்னா நான் ஸ்டேட்டஸ் போட்டு இப்போ காட்டலாம் நினைச்சேன் உங்களுக்கு, அதுக்கு தான். ஓகே ஸ்டேட்டஸ் ஆன் பண்ணிட்டேன், சூப்பர். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஓகே, ஸோ வாவ் கைஸ், செம்மையாக இருக்குல்ல. ஐயோ ஐ மிஸ் த ஸ்பாட், இந்த சைடு பாருங்க, இந்த சைடு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே பார்த்துருப்பீங்க ஸ்டேட்டஸ் வச்சு எப்படி இருக்குன்னு. ஓகே சூப்பர், ஓகேயா? ஸோ இதுதான் கைஸ் பிரிட்ஜு. ஸோ கைஸ் அவ்வளோதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறோம் கைஸ், வேற லெவல் கைஸ், 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸ்பெஷல் வீடியோ தான் வேணா சொல்லுங்கள், பண்ணிடலாம். என்ன வீடியோன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷவுட் அவுட் போர்டில் உங்கள் பேர் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் தட்டி விட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்கள் பேரும் சொல்லப்படும், ஓகேயா? ஸோ நான் வேறு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்து கமெண்ட்லாம் பார்ப்பேன், பார்த்துட்டு உங்கள் நீங்கள் சொல்கிறதையும் செய்ய ட்ரை பண்ணுறேன், சரியா? ஓகே கைஸ், அவ்வளோதான். மறந்துடாமல் பிளாக் சேனலில் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். பை பை பை, போயிட்டுறேன் போயிட்டுறேன்.